ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நியூ கிறிஸ்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான ரெசிபியோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்பெஷல் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பவுல் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு, 2 கப் அளவுக்கு சூடான தண்ணீர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து 10 மினிட்ஸ் இதை அப்படியே வச்சிடலாம். அப்போ தான் இதில் இருக்கிற பூச்சிகள் எல்லாம் வெளியில் வந்துடும். இப்போது அடுத்து இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 கப் அளவுக்கு தக்காளியும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி, கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த மசாலாக்கு தேவையான உப்பு, காரத்துக்கு தகுந்த மிளகாய்த்தூள், எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மசாலா ஓரளவுக்கு குக் ஆனதும் நம்ம வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரையும் சேர்த்து வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 to 5 மினிட்ஸ் வேக விட்டுக்கலாம். நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போய் காலிஃப்ளவர் வெந்ததும் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக இறக்கும்போது சேர்த்தா போதும். ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹாப்பியான ஒரு குட் நியூஸ். இன்றெல்லாம் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்து ட்ரீம்ஸ் இருக்கும். அந்த ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல விஷயம் என்னோட லைஃப்லேயும் நடந்திருக்கு. டியூரோ கிரியேஷன்ஸ் ஹெர்பல் பியூட்டி பார்லர் வித் டெய்லரிங்கோட ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த பார்லரோட ப்ரீ செட்டப் எப்படி என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். டே 1லேருந்து நான் எப்படி ப்ரீ பிளான்டாக செட் பண்ணி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். டே 1ல ஷாப் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் ஷாப்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கிளம்பிட்டோம். மார்னிங் கிளம்பி அன்னைக்கு ஃபுல்லாக திங்ஸ் எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கிறதுக்கே டைம் ஆயிடுச்சு. நைட்டு வரும்போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த பார்லர் வித் டெய்லரிங் ஷாப் செட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 வீக்ஸ் எடுத்துக்கிட்டு, டே 3 இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக எனக்கு இன்டீரியர் டிசைன் பண்ணுறதுக்கு 3 டேஸ் ஆச்சு. மெயின் டோர் ஃபிக்ஸ் பண்ணி, மிரர் ஃபிக்ஸ் பண்ணி, உள்ள திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஃபர்னிச்சர்ஸ்லாம் கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி, கவர்ஸ்லாம் ஃபர்னிச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி செட் பண்ணுறதுக்கு 3 டேஸ் ஆச்சு. கூடவே எலக்ட்ரிக்கல் ஒர்க்கையும் முடிச்சிட்டோம். நேம் போர்டு அண்ட் ஏ போர்டு செட் பண்ணுறதுக்கு 2 டேஸ் எடுத்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை சைனேஜ் போர்டு செட் பண்ணிட்டாங்க, மறுபடியும் அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு நாள் வந்து செட் பண்ணாங்க. ஸோ அதுக்கே 2 டேஸ் ஆயிடுச்சு. இந்த அவுட்டர் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் உள்ள திங்ஸ் எல்லாம் எங்கெங்கே எதை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானே என்னால் பண்ண முடிஞ்சது. அதுக்கே 1 டே ஆயிடுச்சு. இந்த அவுட்டர் ஒர்க்லாம் முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் எனக்கு 12 டேஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருந்தது என்கிட்ட 2 டேஸ் தான். ஸோ அந்த 2 டேஸில் எனக்கு இருந்த திங்ஸை எல்லாத்தையும் ரீஃபிக்ஸ் பண்ணி அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பார்த்திங்கன்னா ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரியாக இருந்தது. அன்னைக்கு ஈவினிங் எல்லாத்தையும் செட் பண்ணி ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம். ஃபங்க்ஷனுக்கு மொதல் நாள் ஒரு சில திங்ஸ்லாம் மறுபடியும் வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டு ஆன்லைனில் ஆர்கனைசர் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்திருந்தது. ஸோ அதை ரீஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்குங்க.
பட்னில் பர்ச்சேஸ் பண்ண இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காம்பாக்டாக, கம்ஃபர்டபுளாக, என்னோடய திங்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ இதில் ஸ்டோர் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. முதல் நாள் நைட்டு எல்லா திங்ஸையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுநாள் பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து அதையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பல நாள் கனவு ஒரு நாள் நனவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த ஒரு விஷயம் ஃபுல்ஃபில் ஆனதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணோம். பட் அன்னைக்கு ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு லீவ் போட முடியல, பையனும் ஸ்கூலுக்கு லீவ் போட முடியல அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங்கே இனாகுரேஷன் ஃபங்க்ஷனை வச்சுட்டு அவங்க எல்லாருமே ஆஃபீஸ் அண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு விரும்பினேன். ஸோ அதனால தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு உங்களோட விஷஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணி உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் நியூ கிறிஸ்டல்ஸ். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.